ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் சார், ரொம்ப நீட்டாக கொலை படம் மாதிரியே இந்த ஈவெண்ட் காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ போகிற வரைக்குமே சேம் ஸ்பீடில் ரொம்ப நல்லா நல்ல கண்டென்ட்டோட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. சந்தோஷமா இருக்கு பார்க்குறதுக்கே. இந்த படத்தில் வந்து லோட்டஸ் பிக்சர்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிட்டி வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதில் மூணு பேர் இருக்காங்க, தனஜேன் சார், கமல் சார், பிரதீப் சார். உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு கிடச்சிருக்கு சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது மூலமாக. நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நல்லா சிறந்த முறையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி லோட்டஸ் மலேசியாவிலேருந்து இந்த பாலாஜி குமார் சார் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த சித்தார்த்த மூலமாக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இல்லை. ஃபஸ்ட்டு டெக்னீஷியன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட டோனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காமிச்சது வந்து சிவகுமார் விஜயன். இன்டர்நேஷ்னல் லுக்கில் இருந்தது உங்கள் ஃபோட்டோகிராஃபி. அண்ட் கிரிஷோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலே ஜேம்ஸ் ஹானருக்கு மியூசிக்கை ஸ்கோர் பண்ணால் எப்படி இருக்குமோ, அவங்களுக்குலாம் மில்லியன் டாலர்ஸ் பணம் கொடுப்பாங்க ஆக்சுவலாக பணம் பண்ணுறதுக்கு, வெரி லிமிட்டட் பட்ஜெட்குள்ளே அதே சமயத்தில் அதே கிராண்டியர் மியூசிக் கொடுத்ததுக்கு கிரிஷுக்கு வாழ்த்துக்கள். ஆர்கே சிவா எரித் வந்து வேறு லெவல். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தவொடனே நான் உண்மையிலேயே மிஸ் பண்ணிட்டேனே வரலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் யோ. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே என்னோடய டேரக்டர் பாலாஜி குமார், அவரோட ஆக்சுவலி ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் பண்ணி புரிஞ்சிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு விடியம்மனோட மிகப்பெரிய ரசிகன் தான். அதே ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. தாட்ஸ் அண்ட் ஃப்ரேமிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு கிசு கிசு ஒன்று சொல்லிட்டு போகிறேன். அவர் வந்து நம்ம இலான் மஸ்க் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியல, அதை நம்ம தனியாக பேசி கேட்டுக்கலாம். இலான் மஸ்க் தங்கச்சியும் நம்ம டேரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் பத்திரிகைக்காரங்க லைட்டாக கொளுத்தி போட்டலாம் அங்கே. ஸோ சார், பாலாஜி சார், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய கேப் எடுத்துருக்கீங்க. இந்த நெக்ஸ்ட் படத்தை நீங்கள் இருக்கக்கூடாது, அட்லீஸ்ட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமாக நீங்கள் பண்ணணும். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி வந்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கோஆபரேஷன். அண்ட் நீங்களும் ரித்திகாவும் ரெண்டு பேருமே ரொம்ப சிம்பிள் ஹம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ், அருமையாக நடிச்சு கொடுத்தீங்க இந்த படத்தில். தமிழ் தெரியாமல் கூட நீங்கள் இவ்வளோ சிறுத்தெடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எல்லோரையும் தமிழ் அட்ரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு யாராவது மறந்துருக்கேன்னா, இந்த பாலாஜி சார் யாராவது, ஏ ஒய்ஃப் ஆல்வேஸ் மை பாஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. அண்டு இப்போ மற்றபடி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நமுதல், எஸ் என் டைரக்டர்ஸ் ஆனந்த், உங்களுக்கு ஒரு முழுவதாக நான் செம்மையாக இருக்கேன். நீங்கள் ஆக்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. மில்டன் சார், ஆனந்த், அமுதன், எல்லாருமே, மகேஷ் மேத்யூ உங்கள் ஃபைட்டு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்த என்னோட அனநித்திய டேரக்டர்ஸும் ரொம்ப நன்றி நேராக ஒதுக்கி வந்ததுக்கு. அண்ட் மிஷ்கின் சாரோட ஸ்பீச் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதை கேட்கும்போது கொலை பண்ணுன்னு தோணுது சார். ஆக்சுவலாக கொலையில் அவ்வளோ விஷயம் இருக்கா, சுவாரஸ்யம் இருக்கான்ற அளவுக்கு நல்லா பேசினீங்க சார். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் அனுபவம், அதாவது தான் படத்துக்கு ஒர்க் பண்ணுறது வேறு, இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த டைட்டில் சம்மந்தமாக பேசணுன்றதுக்காக நீங்கள் ரிசர்ச் பண்ணி டைம் ஒதுக்கி வந்து எங்களுக்காக பேசி கொடுத்த ரொம்ப சந்தோஷம் சார். இந்த விழாக்கு வந்து எங்களை மகிழ்விச்ச, எங்களை என்கரேஜ் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் தேங்க்ஸ். ஒரு விஷயம் என்னோடய ஃபேன்ஸுக்கு ரொம்ப நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக, பத்து தலை படத்தில் இருந்த ஒரு விஷயம், அந்த படத்தோட லாஸ்ட் மினிட்ல ப்ரமோஷனை இன்னும் ஹைப் பண்ணுன்றதுக்காக நடிகர் சிம்பு வந்து டான்ஸ் ஆடிருக்காரு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் நம்ம அபிஷேக் ஒரு மணிக்கு படம் போடுறாங்களா, மைக்கு தாங்கப்பா. பாட்டு பாடுறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட்டாக வந்து நம்ம அபிஷேகோட டான்ஸ் இருக்குது. நீங்கள் வெஸ்டர்னில் டான்ஸ் ஆட போகிறீங்களா, தமிழில் ஆட போகிறீங்களாப்பா? ஹீரோயினா தெரியல, பாவம் பாவம், அவங்க மேலே அபிஷேக் நீங்கள் ஆடணும். சரி, பாட்டு போட்டா? சரி சரி, அபிஷேக்கு டான்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துக்க மாட்டீங்க, பார்க்க போகிறீங்க. இப்போ ரெடி, ஏதாவது மியூசிக் போடுங்க, ஸ்டார்ட் மியூசிக் போடு, எதனா போடுங்கப்பா, எதை போட்டாலும் ஆடுவார் நம்ம டான்ஸ் அபிஷேக். வாங்க அபிஷேக், சென்டர் ஸ்டேஜ். Yeah.
சார் கொலை போர்டை வேணா பேக்கில் வச்சுக்கோங்க, கொலைக்கு ஆடலாம் தெரியும். ஓ சரி, ஓகே, ரெடி ரெடி, மியூசிக் வா, ஸ்டார்ட் மியூசிக். தம்பி நீ என்ன வேணா போடலாம், ஆடுவார் அதான் ஸ்பெஷாலிட்டி. நீ என்ன வேணா பிடிப்பேன், தேடிட்டு இருக்காரு மியூசிக் தம்பி. டைம் ஆச்சு, எது வேணா போடுங்க பரவாயில்ல. நீ பக்தி போட்டு போட கூட ஆடுவார், நீ போடுங்க, கையில் கிடைக்கிறது போடுங்க. Once again, Vijay, Antony. கொலை ஆடியோ ஃபங்க்ஷன் நிறைவு இவ்வளவு சிறப்பா நீங்க பண்ணதுக்கு நன்றி. You are the pillar of Kolai and you. We need your support till the release. Thank you, sir. Lovely job. Thank you. என்ன சிரிச்சுட்டே செய்யறதுல ஒரு அப்படி ஒரு ஆனந்தம்.